வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பாலிலாக்டிக் ஆசிட். நீங்கள் எல்லோரும் இன்ஸ்டன்ட் டீ சாப்பிட்ருப்பீங்க. அதில் இப்போது நிறைய பார்லர்ஸில் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஆவின்லலாம் கூட போனீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன பேக்கில் டீ தூள் இருக்கிற மாதிரி போட்டு நமக்கு இன்ஸ்டண்ட்டாக டீ ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க இல்லையா? ஓகே, நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த டீ பேக் எப்படி தயாரிக்கிறாங்க, அது என்ன மாதிரியான காம்பினேஷன் ப்ராடக்டில் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டீ பேக் வந்து ஒரு பயோடெக்னாலஜியோடைய ப்ராடக்ட் அப்படின்னு உங்களால் நம்ப முடியுதா? ஓகே, ஸோ அந்த டீ பேக் மேடப் ஆஃப் பாலிலாக்டிக் ஆசிட். ஸோ இது வந்து ஒரு பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பாலிலாக்டிக் ஆசிடை பற்றி படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் தெரிய வந்தது. இன்டர்நெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிஎல்ஏ ஹஸ் பிகம் அ பாப்புலர் மெட்டீரியல் டியூ டு இட் பீயிங் எக்கனாமிக்கலி ப்ரொடியூஸ்டு ஃபார் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். சரிங்களா? அதாவது ரொம்ப பாப்புலரான ஒரு மெட்டீரியல் இந்த பிஎல்ஏ. வணிக ரீதியாக சரிங்களா புதுப்பிக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருளாக கருதப்படுகிறது. 2010 பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் கன்சம்ஷனான செகண்ட் ஹையஸ்ட் கன்சம்ஷன் வால்யூம் ஆஃப் எனி பயோபிளாஸ்டிக்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தில் நிறைய பயோபிளாஸ்டிக்ஸ் மெட்டீரியல் இருக்குது, அதில் 2nd இடத்துல ஹை கன்சம்ஷன் இந்த பிஎல்ஏ வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி மோஸ்ட்லி இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட்லி யூஸ்டு பிளாஸ்டிக் ஃபிலமெண்ட் மெட்டீரியல் இன் 3D பிரிண்டிங். சரிங்களா, முப்பரிமாண அச்சுகளில் இந்த பிஎல்ஏ அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, லெட் மீ கம் டு த டாபிக். நம்ம இதுக்குள்ளே போனோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ பாலிலாக்டிக் ஆசிட் ஒரு பாலிலாக்டைடு என்று அழைக்கக்கூடிய இந்த பிஎல்ஏ, இது பயோடிகிரேடபிள் அண்டு பயோ ஆக்டிவ் தெர்மோபிளாஸ்டிக். சரிங்களா, பாலிலாக்டிக் அமிலம் அல்லது பாலிலாக்டைடு என்று அழைக்கக்கூடிய இந்த பிஎல்ஏ உயிரிய சிதைவடையக்கூடியது. பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொன்னால் உயிரிய சிதைவடையக்கூடிய. சாதாரணமாக பிளாஸ்டிக்ஸ்லாம் பயோடிகிரேடபிள் இல்லை, அது நான் பயோடிகிரேடபிள் இல்லையா. ஸோ இது வந்து பயோடிகிரேடபிள் 1 அண்ட் பயோ ஆக்டிவ் தெர்மோபிளாஸ்டிக், உயிரிய செயல்பாடுடைய ஒரு வெப்ப பிளாஸ்டிக், வெப்பத்தை தாங்கவல்ல ஒரு பிளாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இட் இஸ் அன் அலிஃபாட்டிக் பாலியஸ்டர். அலிஃபாட்டிக் பாலியஸ்டர் அப்படின்னா கரிம வளைய பாலியஸ்டர் அப்படின்னு பேர் இதுக்கு. டிரைவ்டு ஃப்ரம் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், டிரைவ்டு ஃப்ரம் மீள் புதுப்பிக்கக்கூடிய வளங்களிலிருந்து இது உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். என்னெல்லாம் அந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடிய கார்ன் ஸ்டார்ச், மக்காச்சோளத்தினுடைய ஸ்டார்ச்சு, இந்த கேசவா ரூட் அப்படின்றது என்னென்னா, இந்த மானிஹாட் எஸ்குலண்டான்னு சொல்லக்கூடிய இந்த மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த வேரில் இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ், அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுப்பாங்க. அது அல்லது அதனோடய சிப்ஸ்னால் எண்ணெயில் போட்டு எடுக்கிறது இல்லை, அதனோடய ஸ்லைஸ்னு அர்த்தம். அதனோடய ஸ்டார்ச்லேருந்து அதே நேரத்தில் சுகர் கேனோட ஸ்டார்ச், இதில் தான் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்த பிஎல்ஏவை அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பிஎல்ஏ நம்ம இதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 மெயின் மோனோமர்ஸ் நமக்கு தேவைப்படுது. அந்த மோனோமர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லாக்டிக் ஆசிடு, இன்னொன்று இந்த சைக்ளிக் டைஎஸ்டர் லாக்டைட். ஒன்று லாக்டிக் ஆசிடு, இன்னொன்று வந்து லாக்டைட். சரி, ஒன்று லாக்டிக் ஆசிடு, இன்னொன்று வந்து லாக்டைட்னு பார்த்தோம் இல்லையா. லாக்டைட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ லாக்டைட் இஸ் த லாக்டோன், லாக்டைட் இஸ் எ லாக்டோன் சைக்ளிக் டைஎஸ்டர் டிரைவ்டு ஃப்ரம் த லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட்லேருந்து தான் அந்த லாக்டைடும் நம்ம டிரைவ் பண்ணுறோம்.
சரிங்களா. லாக்டேட் இஸ் எ லாக்டோன் சைக்ளிக் டைஎஸ்டர் டிரைவ்டு ஃப்ரம் த லாக்டிக் ஆசிட் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக என்ன என்ன சாதாரண வழியை அவங்க பின்பற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரிங் ஓப்பனிங் பாலிமரைசேஷன் ஆஃப் லாக்டைட். அப்போ பாலிமரைசேஷன் ஆஃப் லாக்டைட்டில் அந்த ரிங் எப்படி ஓப்பன் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்து மெட்டல் கிறிஸ்டல்ஸ் லைக் டின் ஆக்டேட் இன் சல்யூஷன். அதாவது லாக்டைடில் இருக்கிற, அதாவது பாலிமரைசேஷன் ஆஃப் லாக்டைடை மெட்டல் கேட்டலிஸ்ட்டு அதாவது டின் ஆக்டேட்டை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய ரிங்கை ஓப்பன் பண்ணுறது மூலமாக இதை உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ இந்த உலோக வினையூக்கி வினையினுடைய முடிவில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சம அளவில் டி அண்டு எல் பாலிலாக்டிக் ஆசிட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த உலோக வினையினுடைய முடிவில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, சம அளவில் நமக்கு வந்து டி மற்றும் எல் பாலிலாக்டிக் ஆசிட் கிடைக்கிறது. சரிங்களா. உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா டி அண்ட் பாலிலாக்டிக் ஆசிட்னு இருக்கும், அது வந்து நீங்கள் அங்கே எல் போட்டுக்கோங்க, அங்கே எல் மிஸ்ஸிங். ஸோ இது மாதிரி தான் நமக்கு கிடைக்குது இந்த பிஎல்இ. சரிங்களா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். பாலிலாக்டிக் ஆசிட் அல்லது பாலிலாக்டைட் அப்படின்றது ஒரு பயோடிக்ரேடபிள் அண்ட் பயோ ஆக்டிவ் தெர்மோபிளாஸ்டிக். இட் இஸ் அன் அலிஃபேட்டிக் பாலியஸ்டர் டிரைவ்டு ஃப்ரம் த ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். இது வந்து அலிஃபேட்டிக் பாலியஸ்டர் ரினியூவபிள் ரிசோர்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ரினியூவபிள் ரிசோர்ஸ்னால் என்ன, இயற்கையாக கிடைக்கிற சில தாவரங்களுடைய ஸ்டார்ச்சு. அது எதுலேருந்து, கார்ன் ஸ்டார்ச்சு, கேசவா ரூட்டு, சிப்ஸு ஆர் ஸ்டார்ச் ஆர் சுகர் கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பிஎல்ஏவை நம்ம எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா, ரெண்டு மெயின் மோனோமர்ஸை பயன்படுத்தி தயாரிக்கிறோம். ஒன்று லாக்டிக் ஆசிடு, இன்னொன்று லாக்டிக் ஆசிட்லேருந்து அதனோட டிரைவேட்டிவான சைக்ளிக் டைஎஸ்டர்னு சொல்லப்படுகிற லாக்டைடை பயன்படுத்தி தயாரிக்கிறோம். பொதுவாக நம்ம என்ன மெத்தடை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரிங் ஓப்பனிங் பாலிமரைசேஷன் ஆஃப் லாக்டைட் வித் மெட்டல் கேட்டலிஸ்ட் லைக் டின் ஆக்டிடின் சொல்யூஷன். கரை நிலையில் உள்ள மெட்டல் கிறிஸ்டல்ஸை பயன்படுத்தி லாக்டைட்டோடைய பாலிமரைசேஷன் செயினை அதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுனால நம்ம இதை உற்பத்தி பண்ணுறோம். ஸோ இந்த மெட்டல் கேட்டலைஸ்டு ரியாக்ஷனோட ரிசல்ட்டில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சம அளவில் டி அண்ட் எல் பாலிலாக்டிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதில் இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிஎல்ஏக்கு ஐயுபிஎஸ்சி நேம் வைக்க முடியல அப்படின்றது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. இதுக்கு ஒரு ஐயுபிஎஸ்சி நேம் வைக்கிறதுல நிறைய குழப்பங்கள் நிலவுது அப்படின்ற ஒரு கருத்தையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். மற்றபடி இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் படித்தீங்கன்னா போதும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஃபார் த பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. லெட் மீ கம் டு த நெக்ஸ்ட் டாபிக்.